அதாவது ஒரு பெரிய பாறைங்க. அந்த பாறையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இது வேற எங்க நான் சரியா நான் பார்த்ததில்ல. நான் வந்து இந்த இடத்துல தான் பாத்துக்கிறேன். ஒரு பெரிய பாறை, அந்த பாறையில பாத்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து தட்டினா பாத்தீங்கன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து மணி சவுண்ட் கேட்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபுரம் கோவில பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய அந்த ஒரு பூ மாதிரி இருக்கும், அதில் நம்ம கை வச்சு தட்டணும்னா அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து மணி அடிக்கிற சவுண்டு கேட்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பாறை, அந்த பாறையில் வந்து அங்கேயே கல் இருக்குது, கல் எடுத்து நம்ம தட்டணும்னா அதுக்குள்ளே இந்த மணி சவுண்டு கேட்குதுங்க. அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். வெயில் தாங்க பயங்கரமாக அடிக்குதுங்க. பரவாயில்ல, வெயில் அடித்தா கூட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 1008 லிங்கம் வந்து அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு இங்கே சாமியை தரிசனம் பண்ணி சாப்பிட்டு அப்படியே இந்த ரைட்டில் ஏறி உள்ளே வந்துட்டு இருக்குங்க. இதுக்கு உள்ளதாக இருக்குன்னு சொன்னாங்க. வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்து போயிருக்காங்க இந்த பக்கம். இடம்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து நேச்சுரல் தான், மலைங்க தான். மலையில பாருங்களேன், எங்க அந்த மலையில பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து உட்காந்து இருக்காரு, கத்துருது, அது கேக்குது நல்லா கிளீனா. சரி வாங்க அப்படியே தொடர்ந்து போலாம். ஆனா செம்மையா இருக்குங்க இடம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. ஃபுல்லாக வந்து செடிங்க மரங்கள்லாம் தான் இருக்குது. வெயில் சீசன்றதுனால பார்த்தீங்கன்னா மொத்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது இயற்கையாகவே அப்படியே வந்து எல்லாம் எரிஞ்சிருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருக்குங்க. நம்ம அந்த வந்த வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து இருக்குது, அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு மரம் மாதிரி இருக்குது. இந்த இலை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. அந்த கலர் பார்த்தீங்களா, அதே என்னை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க, அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. பாருங்களேன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃப்ரெஷ்ஷான பூ பாருங்கள், அதுலேருந்து வந்திருக்கு. இதெல்லாம் இன்னும் முட்டாக தான் அங்கே இருக்குது, பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கே இருக்க அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. மரம் என்ன மரம்னு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம். இவ்வளோ தூரம் வந்து மணிப்பாறை எங்கே இருக்குதுன்னு குழம்பி போயிருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க மேலே பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கிட்ட அவங்க நின்றுட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா தெரியல, எல்லோ கலர் பெயிண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் மணிப்பாறை அப்படின்னாங்க. சரி நாங்கள் தான் நினச்சோம் இந்த பக்கம் ஒயிட் கலரில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா கோபுர மாதிரி, அதுதான் மணிப்பாறை நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க மேலே நின்று தத்தமாக சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்டுச்சுங்க, அதான் கண்டுபிடிச்சிடும். சரி வாங்க அப்படியே நம்ம கிட்டே போகலாம். மணி எப்படிங்க அந்த ஒரு பெரிய பாறாங்கல்லில், எனக்கே ஒரே குழப்பமாக இருக்கு எப்படிங்க அந்த மணி சவுண்டு வந்து அவ்வளோ பெரிய கல்லில் வந்து கேட்குதுன்றது தெரியல. இது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாகவே தான் இருக்குது. நானே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபுரத்தில் வந்து அந்த இடத்துல உள்ள பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஒரு பெரிய பூ இது மாதிரி இருக்கும், கல், அதாவது ஒரு பெரிய பூ இது மாதிரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கையை வச்சு தட்டினா அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து மணி சவுண்டு கேட்கும், காது வச்சு கேட்போம் நம்ம. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீபுரத்தில், அதாவது தங்க கோயிலில். ஆனால் இவ்வளோ சவுண்டு வந்து கேட்கறது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தட்டும் போதே நம்மளுக்கு நல்ல ஒரு சவுண்டு கேட்குச்சு, கிட்ட போனால் இன்னும் நல்லா கிளியராக கேட்கும். நாம் தொடர்ந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாறை கல்லுங்களாக தாங்க இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வழியே போட்டிருக்காங்க, இந்த பெயிண்ட் இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி தான் போனோன்ட்டு. நாங்கள் அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா கீழே நின்றுட்டு இருந்தோம், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல். ஒரு பெரிய பாறையில் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து வரைஞ்சிருக்காங்க அழகாக, ஓம் நம சிவாயா. சிவாங்க அப்படியே மேலே போகலாம் கிட்ட. ஐயோ சொல்லவே வார்த்தையே இல்லைங்க, என்னங்கன்னு சொல்கிறது இயற்கை போய் நம்ம, ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரிலங்க.
அவ்வளோ அழகாக இருக்கே, நீ ஃபுல்லாக நின்று ஒரு இடத்துல இருந்து பார்த்துனே இருக்கு சொன்னால் கூட இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லவ்வபிள் இயற்கை தாங்க, இதெல்லாம் பார்த்துனே இருக்கலாம் போல் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலைக்கு கிட்டே போகல, இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் அந்த கிட்ட போனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க நம்ம அப்படியே மேலே உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா மணி பார்க் கிட்டே வந்துட்டுங்க. அது பாருங்கள் நம்மளுடைய வழி வந்த வழி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம ரைட் சைடில் வந்து நம்ம ரைட் சைடில் வந்து மலை மேலே வந்து நம்ம ஏறி வந்துட்டு இந்த மலை மேலே கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா சிவன் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாறையில் அழகாக வரைஞ்சிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு உள்ளே சிவன் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. மிக அருமையாக இருக்குது. மணி பாறைக்கு மேலே இங்கே தாங்க போனோம். நம்மளுடைய காலணிகளை வந்து நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க மேலே பார்க்கலாம். ஒன்னோடு ஒன்று அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குங்க. இப்படியே தான் நம்ம மேலே ஏறி வர போகிறோம். கொஞ்சம் ரிஸ்க்காக தாங்க இருக்குது ஏறி வர்றது. எந்த ஒரு பிடிப்பும் இல்லை இங்கே. மணிப்பாறை மேல தாங்க இருக்கோம். மணிப்பாறையுடைய சவுண்ட் நம்ம கேட்க போறோம். கேட்கலாம் இருங்க. பார்த்தீங்களா சவுண்டு எப்படி கேட்குதுன்ட்டு? உள்ளே மணி எதனா வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா அது மாதிரி கேட்குது. நம்ம எந்த இடத்துல தட்டினாலும் அந்த சவுண்டு கேட்குங்க, அதிகமாக கேட்குது. அதே மாதிரி இந்த இடத்துல தட்டி பார்க்கலாம். மணி சவுண்டு கேட்குது. இது ஒரு அதிசயம் தான் சொல்லணும் நம்ம கண்டிப்பாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நம்ம ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று இதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பெரிய பாறையில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தட்டினாலும் அந்த மணி சவுண்டு வந்து கேட்குது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கேட்குது. இந்த ஓரத்தில் தட்டிங்கன்னா நல்லா ஒரு க்ளீனாக கேட்குதுங்க. இப்போ இந்த இடத்துல தட்டி பார்க்கலாம். பார்த்தீங்களா கல்லி உடஞ்சிச்சு, ஏன்னா பயங்கர சவுண்டாக கேட்குதுங்க. சரிங்க, அடுத்தடுத்து நம்ம வீடியோ போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோபுரம் ஒன்று இருக்குது, சின்ன ஒயிட் கலரில். நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அது என்ன இடம் தெரியல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா நானும் பார்த்ததில்லை, பார்த்தோன்னே எனக்கு ஏன்னா ஒரு பெரிய லவ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குங்க. ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சரில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விவசாய நிலம். கண்ணு கெட்டின தூரம் இருக்கா என்ன அதுதாங்க தெரியுது. தூரமாக பார்த்திங்கன்னா அந்த ஆகாயம்லாம் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இதுவாக தெரியுது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஏரிங்களாம் இருக்குங்க. இந்த இடத்துல ஏரிங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளியராக கண்ணாடி மாதிரி தெரியுது. இங்கேருந்து கீழே அந்த ரோடு ஃபுல்லாக மரங்களாக அங்கே தான் இருக்குது. பாருங்களேன், பார்க்கவே வந்து வேறு லெவலில் தாங்க இருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கே இங்கே ஒரு நாள் இந்த இடத்துல நம்ம விட்டால் கூட இதே உட்காந்து பார்க்க சொன்னால் கூட பார்க்கலாங்க. அது மாதிரி இருக்குங்க இந்த இடம் ஃபுல்லாக நேச்சுரலுங்க. நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது தெரியும். நம்மளுக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பயிரெலாம் வந்து போட்டிருக்காங்க நல்ல விவசாய நிலத்தில். வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர காத்தடிக்குது. நம்மளுக்கு கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலைங்க தாங்க அதிகம் இந்த இடத்துல. ஃபுல்லாக மலைங்க தான் அதிகமாக தெரியுது.
நம்ம வந்து பாத்தீங்கன்னா மணிப்பாறை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் மாதிரி இருக்கு. அது கிட்டதான் போயிட்டு இருக்கோம். அங்கதான் என்னன்னு தெரியல, கிட்ட போனாதான் நம்மளுக்கே தெரியும். சரி வாங்க அப்படியே போலாம். இந்த கோபுரத்துக்கு கிட்ட வந்துட்டோம், என்ன இருக்கு சரியா நம்மளுக்கு தெரியல, கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. என்னங்க உள்ள ஒண்ணுமே இல்ல, மேல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. மேல போய் பார்க்கலாம். அதுக்கு ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க, ஏறி போற மாதிரி இருக்குது. எங்க மேல வந்து தீபம் இருக்குங்க, பெரிய நல்ல ஒரு இந்த கோபுரத்தின் மேல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து அகல் விளக்கு வச்சிருக்காங்க. தீபத்தப்ப வந்து ஏத்துற மாதிரி விளக்கு வச்சிருக்காங்க. நாங்க மேல ஏறி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து ரீசெண்டா வந்து ஏத்தாத மாதிரி தான் இருந்தது. அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா எம்டியா தான் இருந்தது. சரி நம்ம ஓகே இங்க பார்த்தாச்சு, நம்ம கிளம்பலாண்டு இப்ப வந்து கோயில் கிட்ட போறாங்க. கோயிலாண்ட பாத்தீங்கன்னா நிறைய சுற்று வட்டாரத்துல பாத்தீங்கன்னா அது பக்கத்துல வந்து கோயிலா இருக்கு. முருகர் கோயில் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயப்பர் கோயில் இருக்கு, முருகர் வள்ளி தேவையான கோயில் ஒன்னாவே இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். நம்ம மணிப்பாறை பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து முருகர் கோவில் இருக்குங்க. முருகர் கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு, விநாயகர் சன்னதி இருக்கு. வெளியவே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பாருங்களேன் வாகனம், எலி ரொம்ப அழகா இருக்குங்க, குட்டியா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. விநாயகர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம போனீங்கன்னா கஞ்சனகிரி சிவஞான சுவாமிகள் அவருடைய சிலை இருக்குங்க. சாமி முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவையானுடைய காட்சியளிக்கிறாருங்க. இந்த கோயிலில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்காங்க. உள்ள மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் எடுத்து காட்ட முடியுமான்றது தெரியல. உள்ள வந்து மூலஸ்தானத்தை இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு கால் கழுவ கூடாதுன்னு போட்டுருக்காங்கன்னா, இந்த குளம் பார்த்தீங்கன்னா இங்கே மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தண்ணி வசதியும் கிடையாது. இந்த குளத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, எல்லா தண்ணி இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதனாலேயே இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அசுத்தம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கால்லாம் கழுவக்கூடாது, அதனால் வந்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு சின்ன குளமாக இருக்குது, இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா பெரிய குளமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தற்சமயத்துக்கு வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகர் கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோவில் இருக்குது. என்ன கோவில் சரியாக தெரியல, நம்மளுக்கு கிட்ட போனால் தெரியும். சரி வாங்க அப்படியே நம்ம கிட்ட போகலாம். சொர்ண ஆஞ்சநேயர்னு போட்டிருக்கு, ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க. இந்த இடத்துல கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க போல இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயப்பர் சிலை மட்டும் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து கோயில் இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இடிஞ்சிட்டு இருக்கு, ஐயப்பர் சிலை மட்டும் இங்கே இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கான்னு சரியாக தெரியல, கோவில் மாதிரி தான் தெரியுது, என்ன கோவில்னு சரியாக தெரியலங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தூரத்துலேருந்து பார்த்தோம் ஆஞ்சநேயர் கோயிலேருந்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயப்பர் கோவில் தான் இருக்குன்ட்டு பார்த்தா எல்லாம் இடிஞ்சி இதாகிட்டு இருந்தது. சரி நம்ம கிட்டே வந்து பார்க்கலான்ட்டு கிட்டே வந்து பார்த்துங்க. ஏன்னா இந்த படிக்கட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பர் கோயில் தான் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம. சரி வாங்க அப்படியே மேலே போகலாம். ஐயப்பர் கோவிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காங்க.
பார்க்கவே மிக அருமையா இருக்காரு. விநாயகருடைய வாகனம் எலி பார்த்தீங்கன்னா மிகவே அருமையா அழகா இருக்குங்க. சின்னதா இருக்கு, பார்க்கறதுக்கே மிக அழகா இருக்குங்க. சென்ட்ரா பார்த்தீங்கன்னா ஐயப்பர் கோவில் இருக்கு, ஐயப்பர் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார். அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. அதாவது ஐயப்பர் சென்டரில் லெஃப்ட்டு ரைட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இருக்குது. மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து அழகாக உட்காந்துருந்தாருங்க. இந்த வியூவில் பாருங்களேன், இங்கே எங்கே பார்த்தாலும் இந்த நேச்சுரல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு கண்ணுக்கு எத்தனை தூரத்துக்கு பார்த்தா இந்த மலையில் வந்து எங்கே வந்து பார்த்தாலுமே ஃபுல்லாகவே இயற்கையாக தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைங்களாக இருக்குது. இந்த மலைங்களாக பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. இல்லைன்னா மற்ற சீசனில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பச்சை பசையில் இருந்துருக்கும், பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். வெயில் சீசன்றதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வறண்டு காய்ச்சலிக்குதுங்க. எங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா இது நிறைய இடத்துக்கு சாப்பிட்டுருக்காங்க. அவங்க பாட்டுன்னு ரொம்ப சின்சியரா சாப்பிட்டுருக்காங்க. அதுவே நம்மளுக்கு இன்னொரு ஒரு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சுட்டு வந்தோங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிரிச்சு கீழே போட்டு ஐயோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்னேன் பேக் ஆல்ரெடி வந்து கீச்சிட்டாங்க. இதைய நம்ம அந்த இடத்துல வண்டி விட்டோம் பாத்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாத்தையும் கீச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் கேன்லாம் கீழே தள்ளி தண்ணி வந்து எது குடிச்சிருக்காங்க போல இருக்குது. கேன்லாம் ஓபன் ஆயிருக்குது. ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம மேல மலைக்கு மேல வந்து எல்லா கோயிலும் வந்து நம்ம போய் பார்த்தாச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில், ஐயப்பர் கோயில், அதுக்கப்புறம் வந்து சிவன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த மணிப்பாறை அதையும் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கி போயிட்டே இருக்கோம். கீழே இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. நம்ம வரும்போது பார்த்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து கிளியராக தெரியுது. இப்போ வண்டியை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த வியூவெலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. எல்லா இடமும் வேற லெவலில் இருக்குங்க, சான்ஸே இல்லைங்க. வண்டி ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. இன்னமும் மேலே பார்த்தீங்கன்னா சாமி பூஜை நடந்துட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இதுவாக தான் இருக்கு, சின்ன கட்டிங்காக தான் இருக்கு. நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருந்தது. சரியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4:00 ஆகுது. அதனால் சன்செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளியராக தெரியுதுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காத்தால் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் பரவாயில்ல. அவ்வளோதாங்க மலைக்கு ஃபுல்லாக கீழேருந்து பார்த்தீங்கன்னா தக 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 நல்லா பற்றிக்கிட்டு இப்படி வந்துட்டுருக்கு. ரோடு சைடாக வந்துட்டு இருக்கு. அந்த இது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்களேன். நாங்கள் இந்த இடத்துல நின்று இருக்கோம், அனல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடிக்குதுங்க. டீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி பிச்சுக்கின்னு அப்படியே பறையின்னு வந்துங்க. ஃபுல்லாக மழை ஃபுல்லாக
ஐயோ அது பாருங்களேன், எப்படி வந்து பாருங்களேன் தீ. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா செடிங்கள் இருக்கு, ஃபுல்லாக தக 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 தகன்னு அப்படியே பிடிச்சிட்டு வருதுங்க மலைக்கு. கீழேருந்து தீ பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்களேன் சரண் எப்படி, இங்கே பாருங்க இந்த இடத்துல பாருங்களேன், அந்த ரோடுக்கு மேலே இருக்கிற இடத்துல எப்படி பிடிச்சிட்டு வருதுன்ட்டு. பாதி மலைய பாத்தீங்கன்னா காலியே பண்ணிச்சுங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம மேல போயிட்டு என்ன பார்த்ததுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிவன் பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு. அதெல்லாம பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, ஐயப்பர் கோயில் இருக்கு, முருகர் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவையானோட காட்சி அளிக்கிறார். அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மணி அடிக்கிற அந்த ஒரு மணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாறைக்குள்ள வந்து சவுண்டு கேட்குது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் அது மாதிரி பார்த்தது கிடையாது. அந்த பாறையில் வந்து ஒரு கல் வச்சு தட்டினா அதுக்குள்ளே வந்து மணி சவுண்டு கேட்கறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்துட்டு போகிறாங்க, ஃபேமிலியோடு வராங்க, நிறைய பேர் கப்புள்ஸ்லாம் வந்து போகிறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வண்டியிலையும் போகலாம், நம்ம ஆட்டோவில் போகலாம், அதெல்லாம் வந்து கார்லாம் வந்து நிறைய போகுது. மேலே இடம் பார்த்தீங்கன்னா நிறைய பெருசாகவே இருக்குது வண்டியில் உடுறதுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து 1008 சுயம்பு லிங்கம் இருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து பூமிக்கு அடையில் மலைக்கு உள்ளே வந்து புதஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்து வெளியெடுக்கல. இன்னும் நிறைய லிங்கங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிவஞானம் என்றவர் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைஞ்சு பார்த்தீங்கன்னா சிவன் மூலமாக வந்து அவர் காட்சி இருக்கிறாரு. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.